गुड मॉर्निंग स्टूडेंट वेलकम टू सुभसती कॉलेज ऑफ आर्ट्स एंड साइंस फॉर वुमन सत्यमंगलम कुलुत्तले आई एम डॉक्टर एम सुरेश डिपार्टमेंट ऑफ कॉमर्स वी आर डिस्कसिंग अबाउट मीन डिविजन अबाउट मीन फॉर डिस्क्रीट सीरीज मेथड कैलकुलेट थ्री मीन डिविजन एंड करस्पॉन्डिंग कोएफिशिएंट ऑफ मीन डिविजन पता डिस्क्रीट मेथड इत सब नम्बर पाको एक्सोड वैल्यूम एफोड वैल्यूम को वे नम्बर सम पाको सर एज एजुंग एक्सा वो नंबर ऑफ वर्कर्स एफ वो सरिया पांग एज 21, 25, 27, 32, 41, 46, 50, 55 नंबर ऑफ वर्कर्स 2, 3, 10, 20, 15, 10, 8, 2 सर इतना क्वेश्चन को नम्बर कट्टा थ्री मीन डिविजन मीन मीन डिविजन अबाउट मीन मीन डिविजन अबाउट मीडियन मीन डिविजन अबाउट मोड रिलेटिंग मेथड्स पाती कोएफिशिएंट ऑफ मीन डिविजन अबाउट मीन कोएफिशिएंट ऑफ मीन डिविजन अबाउट मीडियन कोएफिशिएंट ऑफ मीन डिविजन अबाउट मोड सर पार नाम ना प्रिपेर पड़प एज एज पाती एक्स नंबर ऑफ वर्कर्स एफ अब एलो 21, 25, 27, 32, 41, 46, 50, 55 नंबर ऑफ वर्कर्स 2, 3, 10, 20, 15, 10, 8, 2 पता नंबर ऑफ वर्कर्स एवलो पाती एन इक्वल टू 70 एन पाती नंबर ऑफ वर्कर्स एवलो अब 70 नम्बर वेणू फर्स्ट मीन डिविजन अबाउट मीन कैंडपिड़ो मीन डिविजन अबाउट मीन सिग्मा एफ मॉडुलस एक्स माइनस एक्स बार डिवाइडेड बाय एन सर इम्बर नम्बर एफ मॉडुलस एक्स माइनस एक्स बार नम्बर फर्स्ट कैंडपिड़ा एक्स बार कैंडपिड़ो एक्स बार मीन एक्स बार इक्वल टू सिग्मा एफ एक्स बाय एन फर्स्ट कैंडपिड़ा सिग्मा एफ एक्स कैंडपिड़ो एफ एक्स कैंडपिड़ फर्स्ट एफ एक्स 21 × 2 = 42, 25 × 3 = 75, 27 × 10 = 270, 32 × 20 = 140, 41 × 15 = 115, 46 × 10 = 460, 50 × 8 = 455 × 200 10 सिग्मा एफ एक्स सिग्मा एफ एक्स 2612 सिग्मा एफ एक्स बार इक्वल टू मीन इक्वल टू सिग्मा एफ एक्स बाय एन 2612 डिवाइडेड बाय एन 37.3 अब मीन इक्वल टू 37.3 नाउ பாருங்க मॉडुलस एक्स माइनस एक्स बार मीन कैंडपिड़ा पाती पड़ रहा अब एक्सल मीन वो नम्बर लेस पड़ रहा एक्सुंग्वेंटी वन माइनस एक्स बार 37.31 21 − 37.31 16.31 25 − 37.31 12.69, 55 − 37.31, 17.69 இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சாச்சு மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்மளுக்கு என்ன இது டிஸ்கிரீட் சீரீஸில் எக்ஸோட வேல்யூ எஃபோட வேல்யூ டிஸ்கிரீட் சீரீஸில் இருக்கிறதுனால இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா எஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸால் ச
42 into 16 into 16.31 42 into 16.31 அப்படிங்கிறது 32.62 75 into 12.31ங்கிறது 36.93 217 into 10.31 இப்போ சாரி சின்ன சேஞ்ச் கவனிங்க நம்மளுக்கு என்ன வேணுமா எஃப் மாலஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வேணும் எஃப் மாலஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வேணும் இப்போ எக்ஸ் பாருங்கிறது பாருங்கள் எஃப்ங்கிறது பாருங்கள் 2 இருக்குது 2 இன்ட்டு 16.31ங்கிறது 32.62 3 into 12.31ங்கிறது 36.93 10 into 10.31ங்கிறது 103.10 20 into 5.31ங்கிறது 106.20 15 into 3.69ங்கிறது 55.35 10 இன்ட்டு 8.69ங்கிறது 86.90 8 இன்ட்டு 12.69ங்கிறது 101.52 2 இன்ட்டு 17.69ங்கிறது 35.38 இப்போ சிக்மா எஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 558 பாருங்க மீன் டிவியேஷன் அபவுட் மீன் சிக்மா எஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை என் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எஃப் எஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்ங்கிறது 558 டிவைடட் பை 70 அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.97 அடுத்தது பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் அபவுட் மீன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இதோட கேளு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் அபவுட் மீன்ங்கிறது பார்த்தீங்கன்னா மீன் டிவியேஷன் அபவுட் மீன் மீன் டிவியேஷன் அபவுட் மீன் மீன் டிவியேஷன் அபவுட் மீன்ங்கிறது 7.97 டிவைடட் பை மீன் 37.3 இப்போ 7.97 37.36 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.2136ங்கிறது கிடைக்கும் நம்மளுக்கு இது என்ன அப்படின்னாக்க மீன் டிவியேஷ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் அபவுட் மீன் இப்போ அதாவது மீன் டிவியேஷன் அபவுட் மீன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் அபவுட் மீன் பார்த்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா மீன் டிவியேஷன் அபவுட் மீடியனுக்கு பார்க்கணும் பாருங்கள் பொசிஷன் ஆஃப் மீடியன் இஸ் எம்ங்கிறது மீடியனோட சிம்பிள் என் ப்ளஸ் 1/2 எம் ஈக்குவல் டு என் ப்ளஸ் 1/2 என்னங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 70+1 டிவைடட் பை 2 இப்போ 35.5 பாருங்கள் எம் ஈக்குவல் டு 35th வேல்யூ ப்ளஸ் 36th வேல்யூ டிவைடட் பை 2 இப்போ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஹியூமிடிட்டி ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் அதாவது சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஹியூமிடிட்டி ஃப்ரீக்வன்சி பாருங்கள் 2 அடுத்து பார்த்தீங்கன்னா 2 3 கூட்டினோம்னா 5ங்கிறது வரும் அதாவது என்னென்னா இப்போ 21 மார்க் எடுத்துருக்குது எத்தனை பேர் அப்படின்னாக்க ரெண்டு பேர்னு சொல்லுவோம் ரெண்டு போட்டிருக்கிறோம் 21லேருந்து 25 வரைக்கும் எத்தனை பேர்னா 3 25ங்கிறது 3 பேர் 21லேருந்து 25 வரைக்கும் இருக்கிறது எத்தனை பேர்னாக்க இது ரெண்டையும் கூட்டிக்கணும் 5 21லேருந்து 27 வரைக்கும் இந்த 10 கூட்டினோம் அப்படின்னாக்க 15ங்கிறது வரும் இப்போ இதே மாதிரி தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 அந்த 15ஓட 10 20 கூட்டினோம் அப்படின்னா 35 15 கூட்டினோம் அப்படின்னா 50 10 கூட்டினோம் அப்படின்னா 60 8 கூட்டினோம் அப்படின்னா 68 2 கூட்டினோம் அப்படின்னாக்க 70 இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ 70 வரைக்கும் கிட்ட இங்கே பாருங்க எஃபோட வேல்யூ 70 இங்கே லாஸ்ட் நம்பர் எழுதும் 70 இப்போ பாருங்கள் 35ங்கிறது எதில் 35 அப்படின்னா நம்ம இது நேரம் எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கலாம் 35.5ங்கிறதுனால இதுக்கும் இடையில தான் இருக்குது அப்போ 35 நேராக இருக்கிற எக்ஸோட வேல்யூ ப்ளஸ்
அடுத்த வேல்யூ எதில் இருக்குது அப்படின்னா அந்த 50க்குள்ள தான் இருக்குது. அதனால் இது அப்போ 35th வேல்யூ ப்ளஸ் 36th வேல்யூ டிவைடட் பை 2. அப்போ 32 ப்ளஸ் 41 டிவைடட் பை 2 36.5ங்கிறது என்ன அப்படின்னாக்க நம்மளுக்கு மீடியன். இப்போ நம்ம மீடியன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன் வேணும். மீன் டிவியேஷன் அபவுட் மீடியனுக்கு ஃபார்முலா என்னன்னாக்க சிக்மா எஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எம் டிவைடட் பை என்னங்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இது டிஸ்கிரீட் சீரியஸில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எம் கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்த டேபிள் பாருங்கள். மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எம் எம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்க 36.5. இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்லேருந்து எம் லெஸ் பண்ண போகிறோம். எக்ஸுங்கிறது எவ்வளோ இருக்குது, 21 இருக்குது. அப்போ 21 மைனஸ் 36.5 அப்போ 15.5. 25 மைனஸ் 36.5ங்கிறது 11.5. 27 மைனஸ் 36.5ங்கிறது 9.5. 32 மைனஸ் 36.5ங்கிறது 4.5. 41 மைனஸ் 36.5ங்கிறது 4.5. 46 மைனஸ் 36.5ங்கிறது 9.5. 50 மைனஸ் 36.5ங்கிறது 13.5. 55 மைனஸ் 36.5ங்கிறது 18.5. இப்போ பாருங்கள், இப்போ இது இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். நமக்கு அடுத்தது என்ன வேணும் அப்படின்னா எஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எம் கண்டுபிடிக்கணும். அதாவது ஃப்ரீக்வன்சியோட மல்டிபிள் பண்ண போகிறோம். பாருங்கள் எஃப் எவ்வளோ இருக்குது, 2 இருக்கா, 2 × 15.5 அப்படிங்கிறது 31. அடுத்தது 3 × 11.5ங்கிறது 34.5. 10 × 9.5 95. 20 × 4.5 90. 15 × 4.5 67.5. 10 × 9.5 95. 8 × 13.5 108. 2 × 18.5 37. இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா சிக்மா எஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எம் 558. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்மா எஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எம்ங்கிறது 588. இப்போ மீன் டிவியேஷன் அபவுட் மீடியனுக்கு ஃபார்முலா பாருங்கள். மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன் இதுக்கு ஃபார்முலா சிக்மா எஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் எம் டிவைடட் பை என். இப்போ பார்த்தீங்கன்னா 558 டிவைடட் பை 70 என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 70 ஒர்க்கர்ஸ். சரி, அப்போ இதை டிவைட் பண்ண அப்படின்னா 7.97ங்கிறது நம்மளுக்கு மீன் டிவியேஷன் அபவுட் மீடியனுங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது பாருங்கள், இதோட ரிலேட்டிங் மெசர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன். மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன் டிவைட் பை மீடியன், மீன் டிவியேஷன் அபவுட் மீடியனுங்கிறது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறது 7.97 டிவைட் பை மீடியன்கிறது 36.5. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.2184ங்கிறது நம்மளுக்கு மீன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன். அப்போ எக்ஸ் நேராக இருக்கிற எக்ஸோட அதாவது ஃப்ரீக்வன்சியில் ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ அது நேராக இருக்கிற எக்ஸோட வேல்யூவை தான் நம்ம வந்து மோடுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ 32ங்கிறது மோடு. பாருங்கள், மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் இசட் இசட்டுங்கிறது 32. அப்போ எக்ஸில் இருந்து 32 லெஸ் பண்ணணும். 21 − 32 11. 25 − 32 7. 27 − 32 5. 32 − 32 0. 41 − 32 9. 46 − 32 14. 50 − 32 18. 55 − 32 23. இப்போ நமக்கு அடுத்தது என்ன வேணும் அப்படின்னாக்க இப்போ எக்ஸ் மைனஸ் இசட் கண்டுபிடிச்சாச்சு. எஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் இசட் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், எஃப் 2 × 11 22. 3 × 7 21. 10 × 5 50. 20 × 0 0. 15 × 9 135. 10 × 14 140. 8 × 18 144. 2 × 23 46. இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா சிக்மா எஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் இசட் அப்படிங்கிறது 558.
பாருங்க மீன் டிவியேஷன் அபௌட் மோட் சிக்மா f மாடுலஸ் x - z / n இப்ப f மாடுலஸ் x - zங்கிறது 558 / nங்கிறது 770 அப்ப இதல இருந்து இத டிவைட் பண்ணோம் அப்படினா 7.97 7.97 அப்படிங்கிறது மீன் டிவியேஷன் அபௌட் மோட் இப்போ இது ஒரு ரிலேட்டிங் மெஷர் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் அபௌட் மோடுங்கிறது அதுக்கு ஃபார்முலா மீன் டிவியேஷன் அபௌட் மோட் டிவைடட் பை மோடு மீன் டிவியேஷன் அபௌட் மோட் 7.97 டிவைடட் பை மோடுங்கிறது 32 இப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.2491 இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் அபௌட் மோட் இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சம்மில் மீன் டிவியேஷன் அபவுட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக பார்த்துருக்குறோம் அது பார்த்தீங்கன்னா ஒரே டேபிள் வச்சு போடுறது மாதிரி மீன் டிவியேஷன் அபவுட் மீன் மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன் மீன் டிவியேஷன் அபவுட் மோடுங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் தேங்க்யூ